ஆனால் இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃப்ளைட்டுங்கிறதுனால இப்போ நீங்கள் மாடியூல் சின்னதாக இருக்கும், அதில் அவங்க ஸ்ட்ராப்பாக இருப்பாங்க, நிறைய மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் பாடியில் அந்த ஜீரோ கிராவிட்டி எஃபெக்ட் இருக்கும். ஃபிசியலாஜிக்கலாக பார்க்கும்போது ஜீரோ கிராவிட்டி எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் இருக்கும்னா, இப்போ நம்ம பிளட் சர்க்குலேஷன் எப்போவுமே நார்மலாக இருக்கும்போது அந்த கிராவிட்டி எஃபெக்டில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஜீரோ கிராவிட்டியில் பிளட் ஃப்ளோ டவுன்வர்ட்ஸ் கீழே கால் பக்கம் போகிறது நேராக நின்றுட்டுருந்தோம்னா அது கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். ஆனால் அதனால் ஃப்ளோட் ஆகும்போது அதெல்லாம் ஒரு ஓரளவுக்கு சரியாகலாம். ஆனாலும் பாடியில் பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஜீரோ கிராவிட்டியில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது தான் அந்த அதுக்கான ட்ரைனிங். அது இப்போ இவங்களை செலக்ட் பண்ணும்போது மெடிக்கல் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏவியேஷன் மெடிசன் பெங்களூர்ல இருக்கு, ஏஎஸ்டியோட கோ லொகேட்டட். அது இந்திய விமானப்படையுடைய ஒரு அங்கமா? அது இந்திய விமானப்படையுடைய ஒரு அங்கம். அதில் நிறைய இதை பற்றி இப்போ ரொம்ப வருஷமா இந்த ப்ராஜெக்டுக்காக ரிசர்ச் பண்ணி அதுக்கான மெடிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்கெல்லாம் எவாலுவேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் அவங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸும் இது பண்ணுவாங்க. அதை விட இம்பார்ட்டன்ட் இப்போ அவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறது, எப்படி எவாலுவேட் பண்ணுறதுங்கிற வேறு வெவ்வேறு சிஸ்டம்ஸ் அங்கே இருக்குது. ஹை ப்ரெஷர் சேம்பர்ஸ், அப்புறம் இது இந்த மாதிரி ஜீரோ கிராவிட்டி சேம்பர்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி அதில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொடுத்துருவாங்க. ஃபைனலாக ட்ரெயின் பண்ணுறது எப்படின்னா அது கண்டினியூஸ் ட்ரைனிங். அதுக்கு என்ன இப்போ ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி இருக்குது, ஏன் டெஸ்ட் பைலட்ஸை சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃப்ளைட் டெஸ்டிங்கிறதுக்கு அந்த ட்ரைனிங் வந்துட்டு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கோர்சஸ் இன் த வேர்ல்டு.